गुड मॉर्निंग माय डियर एलकेजी स्टूडेंट्स नम्म इदुक्कु मुन्नाडी क्लासल पाथींगन्ना नम्म स्टेप्स टू इंग्लिश बुक्ल फर्स्ट पेज एप्पडी एळुदणुम्न्रदै पाथोम ए बी ए टी बैट ए सी ए टी कैट ए एच ए टी हैट ए एम ए टी मैट ए आर ए टी रैट इंद इदै पाथोमा इल्लैया इदुक्कु अडुत्ததுல இருந்து இன்னைய கிளாஸ்ல பார்க்க போறோம் பாருங்க ए बी ए टी बैट ए बैट ए सी ए टी सी ए टी कैट ए कैट ए हच ए टी हच ए टी हैट ए हैट ए एम ए टी एम ए टी मैट ए मैट ए आर ए टी आर ए टी रैट ए रैट இது வரைக்கும் முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம் டுடே கிளாஸ்ல நம்ம எந்த பேஜ்ல இருந்து பார்க்க போறோம்னா இதுக்கு ஆஃப்டர் பேஜ்ல இருந்து பார்க்க போறோம் லிசன் கேர்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா ஏ பி இ டி பி இ டி பெட் எ பெட் எ ஹச் இ என் ஹச் இ என் ஹென் எ ஹென் ए पी ई एन पी एन पेन ए पेन ए एन ई टी एन ई टी नेट ए नेट ए डबल्यू ई बी WB web ya web idu dhaan today class la paaka porom seringla konja careful ah parunga idu again eppadi eludanondradha miss thirumbo one time solren konja nalla careful ah listen pannikonga seriya pa exam ku kandipa kepan adanalada dhaan ithana time solikittirken adanalada careless ah irukadhinga velaiyandikitte irukadhinga velaiyattu mukkiyam dhaan adhe neram padippu romba 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 mukkiyam seringla paarenga A B E D B E D bed A bed சரியா அடுத்து A H E N H E N hen A hen A P E N P E N pen ya pen ya N E T N E T net ya net ya W E B WB web ya web okay va idha ungalku english writing ku ivlo dhaan varum exam ku seringla pa english writing ku ungalku ivlo dhaan varum kandipa idukulla irundha mattum dhaan miss question kepen adanal konja careful ah padinga neenga velaiyandikitte irukadinga konja romba romba important ah sollikitte iruken meendum meendum padinga 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 nu solli illaina ukg ku pona neenga dhaan kashtapadanum adukaga dhaan miss again unakku thirumba thirumba revision pandren ya b E D B E D bed ya bed ya H E N H E N hen ya hen ya P E N P E N pen ya pen ya N E T N E T net ya net ya W E B W B web ya web சரியாப்பா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இதுதான் வந்து என்னென்னா இங்கிலீஷ் ரைட்டிங்க்கு இவ்வளோ தான் வரும் ஓகேவா இதுக்கு மேலே ரைட்டிங்க்கு வராது ஆனால் ரீடிங்க்கு எந்த பேஜ் வரைக்கும் மிஸ் புக்கில் நடத்தியிருக்கோமோ அந்த பேஜ் வரைக்கும் கண்டிப்பாக வரும் சரியா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எழுதுதல் பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழ் எழுதுதலில் தமிழ் ரைட்டிங்க்கு உங்களுக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்றத மிஸ் மீண்டும் ஒரு தடவை நான் எழுதி காமிச்சிடுறேன் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் 12 என்னென்ன ஆ
आर ई ई वो ये ये आई वो ओ आओ அக்கு இதுதான் உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் 12 வரும் சரியாப்பா ஆனாவனா ஃபுல்லாக எழுத தெரியணும் இது கண்டிப்பாக ரைட்டிங்கில் வரும் சரியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக கேட்பேன் கண்டிப்பாக மிஸ் எக்ஸாமில் சரியாப்பா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா மெய்யெழுத்துக்கள் 18 அடுத்தது என்னப்பா மெய்யெழுத்துக்கள் 18 பாருங்கள் மெய்யெழுத்து 18 என்னென்ன வரும் நீங்கள் என்னென்ன படிச்சீங்க இக்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு இதுதான் மெய்யெழுத்துக்கள் 18 இதுவும் கண்டிப்பாக வரும் சரியா மெய்யெழுத்துக்களும் கண்டிப்பாக கேட்பேன் அதனால் எழுதி எழுதி பார்க்கணும் பாருங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி காமிச்சிட்றேன் மெய்யெழுத்துக்கள் 18 இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இல் இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு சரியாப்பா அடுத்தது என்ன வரும் மெய்யெழுத்துக்கள் 18 அப்புறம் என்ன வரும் உயிர்மை எழுத்துக்கள் 18 அடுத்தது என்னது இப்போ மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் இப்போ புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ புள்ளி வைக்காத எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாருங்கள் கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா ளா வா ளா லா ரா ந இதுதான் என்னது உயிர்மை எழுத்துக்கள் ஓகேவா இதுதான் என்னப்பா உயிர்மை எழுத்துக்கள் 18 சரியா இதில் பாருங்கள் புள்ளியே இல்லை மேலே பொட்டு இல்லை இல்லையா அப்போ இது என்னது உயிர்மை எழுத்துக்கள் சரியா சொல்லுங்கள் உயிர்மை எழுத்துக்கள் 12 க ஞா ச ஞா ட ந
தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா ந இவ்வளோதான் உனக்கு மெய்யெழு உயிர்மை எழுத்துக்களில் வரும். சரியா? இப்போ தமிழில் என்னென்ன கேட்பேன் அப்படின்னா, நானாவிலேருந்து அத்து வரைக்கும் மீண்டும் மிஸ் ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறேன், கவனிச்சுக்கோ. இதுதான் என்னென்னா உயிரெழுத்துக்கள் 12. சரியா? இது எழுதணும் தமிழில் பாருங்க. ஆ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அக்கு. ஓகே வாடா, அடுத்தது மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் கவனி பாருங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இல் இவ் இல் இல் இர் இன்னே. அடுத்தது இப்போது இது உயிர்மை எழுத்துக்கள். இது என்னதுப்பா? உயிர்மை எழுத்துக்கள். இங்கே புள்ளியே இல்லை. கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா ந. சரியா? இதுதான் உங்களுக்கு தமிழுக்கு வர எழுத்துக்களை, இவ்வளோதான். அடுத்தது நம்ம நம்பர்ஸில் ஒன்று பார்க்க போகிறோம். சரியா? நம்பர்ஸில் உங்களுக்கு 1 to 200 வரைக்கும் எல்கேஜிக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையாப்பா. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கவுண்டிங் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்ட் த நம்பர் பார்ப்போமா? ஏன் எத்தனை கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், மிஸ் உங்களுக்காக குட்டி குட்டியாக ஒரு படம் போட போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. சரியா? ஃபஸ்ட்டு 1 நம்பர், கவுண்ட் த நம்பர்ஸ். நான் நல்லா கவனிச்சுக்கோப்பா. கவுண்ட் த நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போது இங்கே ஒரு 4 ஹட்டு கொடுத்துருக்காங்க, 4 ஹட்டு. இப்போ இது நீ எத்தனை இருக்குன்றத கவுண்ட் பண்ணி போடணும். சரி, இப்போ இதை கவுண்ட் பண்ணலாமாப்பா? நல்லா கொஞ்சம் கவனிங்க. கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க, இது மேக்ஸில் வரும். நல்லா கவனிங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இது கண்டிப்பாக மேக்ஸில் கேட்பேன் மிஸ்ஸு. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் வரும் சொல்லிட்டேன். கவனிக்காமல் இருக்காத, கவனிக்கலைன்னா உனக்கு கண்டிப்பாக என்னது தெரியாது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க.
போடலாமா? கவனிங்க, இங்கே பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், இது என்ன பிக்சர்? ஹட்டு. அது என்னப்பா பிக்சரு? ஹட்டு. ஹட்டுனா என்னது? குடிசை இல்லையா, வீடு இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணலாமாப்பா? பாருங்கள், சொல்லுங்கள். ஒன் டூ த்ரீ. எத்தனை ஹட்டு இருக்குது? த்ரீ ஹட்டு இருக்குது. எத்தனை இருக்குது? நல்லா கவுண்ட் பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ. எத்தனை வீடு இருக்குது? த்ரீ ஹவுஸ் இருக்குது. எத்தனை இருக்குது? த்ரீ. ஆன்சர் இஸ் த்ரீ. சரியா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தானேப்பா இருக்குது, கவுண்ட் பண்ணி போட வேண்டிதான். இப்போ மம்மி உன்கிட்ட நிறைய சாக்லேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் எத்தனை இருக்குன்னு நீ கவுண்ட் பண்ணவியா மாட்டியா? கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுவது தானேப்பா, ஈஸியாக தானே இருக்கும். பாருங்கள், அடுத்தது பிக்சர் என்ன இருக்குது? ட்ரீ இருக்குது. ட்ரீ எத்தனை ட்ரீ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோமா? பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர். எத்தனை ட்ரீ இருக்குது? ஃபோர் ட்ரீ இருக்குது. குட் பாய்ஸ். அடுத்தது பாருங்கள், டால் இருக்குது, ஒரு பொம்மை. இங்கே பொம்மையாக இருக்குல்ல, அது எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போமா? கவுண்ட் பண்ணுவோமா? சோளக்காட்டு பொம்மை இருக்குது. ஆ, இது எத்தனை பொம்மை இருக்குதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஆன்சர் இஸ் என்னது? ஃபைவ் பொம்மை இருக்குது, ஃபைவ் டால் இருக்குது. அப்படி தானேப்பா? வெரி குட். இது என்ன பிக்சர்? ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷு எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோமா? ஒன் டூ. எத்தனை இருக்குது? டூ ஃபிஷ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஃப்ளவர். எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோமா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். எத்தனை ஃப்ளவர் இருக்குது? சிக்ஸ் ஃப்ளவர் இருக்குது. எத்தனை ஃப்ளவர் இருக்குது? சிக்ஸ் ஃப்ளவர் இருக்குது. திரும்ப அகைன் பாருங்கள் மிஸ், உங்களுக்காக இன்னொரு இமேஜஸ் காமிக்கிறேன், இன்னொரு பிக்சர் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க சரியாப்பா? இப்போ என்ன மிஸ் இங்கே ட்ரா பண்ணுறேன்றத நீ சொல்லணும் கரெக்டாக, சரிங்களா? லிசன் பண்ணுங்கள். என்ன வரைஞ்சிருக்கேன்? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ல இது? இது என்னப்பா இது? சாக்லேட். எத்தனை சாக்லேட் இருக்குது? இங்கே எத்தனை மிஸ் வரைஞ்சிருக்கேன்? ஒன் டூ. எத்தனை இருக்குது? டூ. அப்போ கவுண்ட் பண்ணி என்னென்னு பண்ணும்? டூன்னு போடணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கேண்டில். இது எத்தனை இப்போ மிஸ்ஸு ட்ராப் பண்ணுறேன்றத நீ தான் சொல்லணும். எத்தனை கேண்டில் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஆன்சர் இஸ் சிக்ஸ் கேண்டில் இருக்குது. எத்தனை கேண்டில் இருக்குது? சிக்ஸ் கேண்டில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் மிஸ், இப்போ அடுத்தது ஒன்று வரைகிறேன், அது என்னன்றதை எத்தனை இருக்குன்றதை நீ தான் கவுண்ட் பண்ணி சொல்கிற, சரியா? நீங்கள் தான் என்ன பண்ணி சொல்லணும்? கவுண்ட் பண்ணி சொல்லணும். பாருங்கள், இது என்ன ட்ராயிங்? இது என்ன ட்ராயிங்? மேங்கோ. மேங்கோ எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணலாமா? ஒன் டூ த்ரீ. மேங்கோ எத்தனை இருக்குது? த்ரீ மேங்கோ இருக்குது, சரியா? அடுத்தது பாருங்கள், இது என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும். இது என்னப்பா? ஆப்பிள். ஆப்பிள் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாமா? சொல்லுங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர். எத்தனை இருக்குது? ஃபோர் ஆப்பிள் இருக்குது. எத்தனை ஆப்பிள் இருக்குது? ஃபோர் இருக்குது. இதை கவுண்ட் பண்ண தெரியணும்ப்பா உனக்கு, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான் கவுண்டிங்கிறது, என்ன தான் ஈஸி தான், சரியா? இங்கே பாருங்கள், அடுத்தது ஒரு போட்டு இருக்குது. சரியா? இதை இப்போ கவுண்ட் பண்ணுறீங்க.
இது எத்தனை இருக்குது போட்டு? மிஸ்ஸுக்கு போட்டு சரியாக வரவே தெரில, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எத்தனை இருக்குது? ஃபோர் இருக்கு. இதில் எத்தனை இருக்குது? ஒன் டூ த்ரீ. எத்தனை இருக்குது? த்ரீ இருக்குது. சரியா? இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். சரியா? இதுதான் கவுண்ட் அண்ட் ரைட். இப்போ நான் ஒன்றே ஒன்று இது பண்ணுறேன், நீங்களாம் இதே மாதிரியே வீட்டில் ட்ரா பண்ணி உங்கள் மம்மியை தர சொல்லி கவுண்ட் பண்ணணும். சரியா? கவுண்ட் பண்ணலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், பாருங்கள் இங்கே என்ன மிஸ்ஸு ட்ரா பண்ணுறேன், இதை நீங்கள் தான் பார்த்து இப்போ கவுண்ட் பண்ணி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஆன்சர். கவுண்ட் பண்ணுறீங்களா? பாருங்கள் மிஸ் என்ன ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி பாருங்கள். லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணோம் என்கிட்ட சொல்லணும். சரியா? ஆ, பாருங்கள் இது என்னன்னு பாருங்கள். தெரியுதா? பாருங்கள் இது என்ன, பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் நீங்கள் தான் இப்போ கவுண்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க மிஸ்ஸுக்கு. மிஸ்ஸு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாமா? சரி, பாருங்கள். சொல்லுங்கள், கவுண்ட் பண்ணலாமா? இப்போ கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் ட்ரீ எத்தனை இருக்குது, கவுண்ட் பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர். எத்தனை ட்ரீ இருக்குது? ஃபோர் ட்ரீ இருக்குது. இங்கே ஹட்டு, சின்ன ஹட்டு இருக்குது, அது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். எத்தனை ஹட்டு இருக்குது? ஃபைவ் ஹட்டு இருக்குது. சரியா? இங்கே ஃப்ளவர் இருக்குது, எத்தனை ஃப்ளவர் இருக்குது கவுண்ட் பண்ணு. ஒன் டூ த்ரீ. எத்தனை ஃப்ளவர் இருக்குது? த்ரீ ஃப்ளவர் இருக்குது. சரியாப்பா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இது ரொம்ப ஈஸி தான். கவுண்ட் த ரைட் நம்பர்ஸில் வரும். மேக்ஸ் எக்ஸாமில் இது கண்டிப்பாக கேட்பேன், கவுண்ட் அண்ட் ரைட். ஓகேவா? அதனால் வீட்டில் எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். உனக்கு மம்மி சாக்லேட் வாங்கிட்டு வந்து தந்தாலும் சரி, அல்ல வேறு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து தந்தாலும் சரி, பென்சில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஓகே, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள்? கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கவுண்டிங் ரைட்டில் ப்ராப்ளமே இருக்காது. சரியாப்பா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.